இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் பல கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகள் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சாவடிகளில் செய்யப்படும் அடிப்படை வசதிகள் மாவட்ட தேர்தல் அதிகாரி நேரில் ஆய்வு புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தின் ஓட்டுநர் தீக்குளிக்க முயற்சி சமாதானப்படுத்தி அனுப்பிய மேலாண் இயக்குநர் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களைப் பற்றி பேச பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு இல்லை முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆவேசம் இனி விரிவான செய்திகள் சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு உரிய ஆவணம் இன்றி எடுத்து வரப்பட்ட பல கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வைரங்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி மக்களவை தேர்தலை ஒட்டி மாநில எல்லைப் பகுதிகளில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்நிலையில் சென்னையில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த மினிவேனை கோரிமேடு எல்லைப் பகுதி சோதனை சாவடியில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா தலைமையிலான தேர்தல் பறக்கும் படைக்குழுவினர் சோதனை செய்தனர் அப்பொழுது அலுமினிய பெட்டிகளில் பல கோடி கோடி மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் வைரங்கள் இருந்தது தெரியவந்துள்ளது மேலும் விசாரணையில் சென்னையில் உள்ள தனியார் தங்க நகை செய்யும் இடத்தில் தயாரிக்கப்பட்ட நகைகள் மற்றும் வைரங்கள் புதுச்சேரியில் உள்ள நான்கு பிரபல நகை கடைகளுக்கு கொண்டு செல்லப்படுவதும் ஆனால் அதற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததும் தெரியவந்தது அடுத்து சுமார் மூன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான நகைகள் மற்றும் வைரங்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அவற்றை அரசு கணக்கு மற்றும் கருவூலத்தில் ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு உரிய ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டால் நகைகள் திருப்பி கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் வாக்குச்சாவடிகளில் நிழற்பந்தல் மாற்றுத்திறனாளிகள் வசதிக்கான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் புதுச்சேரி பிராந்தியத்தில் எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகளும் காரைக்காலில் நூத்தி அறுபத்தி நான்கு மாஹே முப்பத்தி ஒன்று ஏனமில் முப்பத்தி மூன்று என மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் சிரமமின்றி வந்து வாக்களிப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதனிடையே உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி நான்கின் வரம்பிற்கு உட்பட்ட காமராஜர் நகர் லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு ஆகிய தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரிகுளோ தூங்கன் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பொதுமக்களுக்கு செய்யப்பட்டுள்ள குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்தும் நிழற்பந்தல் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் சிரமமின்றி சென்று ஓட்டு போடுவதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ள சாய்வு தளம் ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் இந்த ஆய்வின்பொழுது உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி சுரேஷ்ராஜ் அந்தந்த சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட காவல்துறை அதிகாரிகள் உடனிருந்தனா் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஓட்டுநர் மேலாண் இயக்குநர் கண்முன்னே பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிபவர் சத்யநாராயணன் ஓட்டுநரான இவருக்கு கடந்த இரண்டு மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை இதுகுறித்து அவர் பிஆர்டிசி மேலாளரிடம் கேட்டு எந்தவித பதிலும் இல்லை என்பதால் அதிருப்தி அடைந்த அவர் கையில் பெட்ரோல் பாட்டிலுடன் பிஆர்டிசி அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றுள்ளார் அப்பொழுது அங்கிருந்த ஊழியர்கள் பெட்ரோல் பாட்டிலை பிடுங்கி அப்புறம் இதனால் சிறிது நேரம் ஏற்பட்டது மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேலாண் இயக்குநர் பெருமாளிடம் தீக்குளிக்க முயன்ற ஒட்டுநர் சத்யநாராயணன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது கடந்த இரண்டு மாதம் சம்பளம் இல்லாமல் குடும்பம் கஷ்டப்பட்டு வருவதாகவும் பள்ளியில் பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் கூட செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் எனவே உடனடியாக தனக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என மேலாண் இயக்குநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனை அடுத்து அவரை சமாதானப்படுத்திய மேலாண் இயக்குநர் களியப்பெருமாள் இன்னும் ஒரு வார காலத்தில் சம்பளம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் இதனை அடுத்து அவர் சமாதானமாகி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் மேலும் பிஆர்டி சி போக்குவரத்துக் கழகத்தில் இரண்டு மாதம் சம்பளம் இல்லை என்று திடீரென ஓட்டுநர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகின்றார் இவரை ஆதரித்து தொடர்ந்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் வாக்கு சேகரிக்கும் பணியில் தீவிரமாக பரப்புரை பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் உழவர்கரை தொகுதியில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது பேசிய அவர் தான் மேடையில் பேசுவது இதுவே முதல் முறை என்றும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் மத்திய அரசிடம் இருந்து கூடுதல் நிதி பெற்றுத்தரப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சொல்வது ஏற்க முடியாத ஒன்று என்றும் ஒவ்வொரு வருடமும் இதையே சொல்லி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு குடிபெயர்ந்தவர்கள் யாரும் இதுவரை வளர்ச்சி அடையவில்லை என்றும் முதல் முதலில் அமைச்சர் நமச்சிவாயம் தேர்தலில் நிற்கும்பொழுது மக்களிடம் தன்னிடம் பணமே இல்லை என்று கூறியதாகவும் தற்போது இத்தனை கோடிகள் எப்படி வந்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களை தலைவரை பற்றியும் காங்கிரஸ் கட்சியினரை பற்றியும் விமர்சனம் செய்ய அவருக்கு எந்த தகுதியும் இல்லை என்று பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை பற்றி முன்னாள் துணை சபாநாயகர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த கைட்ட மாட்டாரு ஏன்னா அதுல தான் ராசி இருக்கு நான் சொல்லிட்டேன்ன்றதுக்காக கைட்டுவாங்க சில பேர் கைட்டுவாங்க என்னடா அப்ப சொல்றானே அப்படி ஆனா அவர் கைட்ட மாட்டாரு ஏன்னா அதுல தான் ராசி இருக்குது அதிஷ்டம் அதுல தான் இருக்குது ஜாதகத்துல தான் இருக்குது ஜாதகத்துல இல்லை நீ எப்படி எந்த பதவியில் இருந்தாலும் சரி முதல் மனுஷனுடைய மனசுல நீ இருக்கிறியா வாழும்போது மனிதன் இல்ல ஒருவன் இறக்கும் போது புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் துறை பறக்கும் படையினர் அதிகாரி மகேந்திரன் தலைமையில் மறைமலை அடிகள் சாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுச்சேரி முழுவதும் தேர்தல் துறை பறக்கும் படையினர் மற்றும் கண்காணிப்பு குழுவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பல்வேறு பகுதிகளில் பண பரிமாற்றத்தை தடுக்க வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் உரிய ஆவணங்கள் இல்லாமல் ரூபாய் நோட்டுகள் தங்க நகைகள் மற்றும் தங்கம் வெள்ளி வைரத்திலான பொருட்கள் எடுத்து செல்லப்படுகிறதா என்பதை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தேர்தல் துறை பறக்கும் படையினர் அதிகாரி மகேந்திரன் தலைமையில் துணை உதவி ஆய்வாளர் அம்பேத்கர் மற்றும் காவலர்கள் அண்ணாசிலை அருகே மறைமலை அடிகள் சாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் இதேபோல் முதலியார்பேட்டை நெல்லித்தோப்பு உருளையன்பேட்டை ஆகிய பகுதிகளுக்கும் அதிகாரி மகேந்திரன் தலைமையிலான குழு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளது பிரச்சாரம் முடிவடைய இன்னும் ஒருவார காலமே இருக்கும் சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள புதுச்சேரிக்கு வருவார்களா என்பதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் ஏழு அரசியல் கட்சி பத்தொன்பது சுயேட்சிகள் என மொத்தம் இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் மேலும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடக்கவுள்ள சூழ்நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன்படி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் அடுத்து காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கடந்த ஏழாம் தேதி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் செய்தார் இதனால் காங்கிரஸ் வேட்பாளரை எப்படியும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தீவிரமாக களத்தில் இறங்கியுள்ளது மேலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகாவை ஆதரித்து ஏப்ரல் பதினோராம் தேதி மாலை ஆறு மணிக்கு சிங்காரவேலர் திடலில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சித் தலைவர் சீமான் பிரச்சாரம் செய்கின்றார் அதனால் அக்கட்சியினரும் உற்சாகம் அடைந்துள்ளனர் ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக நேரடி போட்டி ஏற்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கட்சிகளான காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தங்களது கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு இன்னும் வராதது இரு கட்சியினர் மத்தியிலும் சோர்வினை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் புதுச்சேரிக்கு வரவுள்ள காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி நட்சத்திர பேச்சாளர்கள் அடங்கிய தலைவர்கள் பட்டியல் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமர் மோடி நட்டா ராஜ்நாத் சிங் அமித் ஷா நிர்மலா சீதாராமன் குஷ்பு தமிழிசை சவுந்தரராஜன் ராஜா உள்ளிட்ட மொத்தம் நாற்பது தலைவர்கள் புதுச்சேரிக்கு வரவுள்ளதாக பட்டியலை கொடுத்துள்ளது இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா முகுல் வாஸ்னிக் அழகிரி இளங்கோவன் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட இருபது தலைவர்கள் புதுச்சேரிக்கு வருவதாக பட்டியல் கொடுத்துள்ளது மேலும் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் வரும் பதினேழாம் தேதியுடன் நிறைவு பெறுகின்றது பிரச்சாரத்திற்கு இன்னும் ஒருவார காலமே உள்ள சூழ்நிலையில் புதுச்சேரிக்கு இரு கட்சிகளின் தலைவர்கள் வருவார்களா இல்லையா என்பதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் இரு கட்சி வேட்பாளர்களும் தொண்டர்களும் தங்களது தலைவர்கள் புதுச்சேரிக்கு பிரச்சாரம் செய்ய வருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் உள்ள பாரதி பூங்கா நகராட்சி ஆணையரின் உத்தரவின்படி சுத்தம் செய்யப்பட்டு புத்தம் புதிய பொலிவுடன் காட்சியளிக்கின்றது புதுச்சேரி பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது இதனால் சுற்றுலாவினர் வெளி மாநிலத்தவர் என்று பலரும் வார இறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் அதிகமாக புதுச்சேரிக்கு வருவது வழக்கம் மேலும் சுற்றுலாவினரின் வருகையை அதிகரிக்க புதுச்சேரி அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது அதன்படி முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான நகரின் மையத்தில் ராஜ்பவனுக்கு எதிரே அமைந்துள்ளதுதான் பாரதி பூங்கா இந்த இடம் சில வருடங்களாக நகராட்சி ஊழியர்களின் பற்றாக்குறையினால் பராமரிப்பு இன்றி குப்பை மேடாகவும் சிறுவர்கள் விளையாடும் இடங்கள் சேதமாகியும் காணப்பட்டது இந்நிலையில் நகராட்சி ஆணையரின் உத்தரவின்படி இருபது மகளிர் சுயஉதவிக்குழு பெண்களை வைத்து அப்பகுதி முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு வருகின்றது மேலும் மகளிர் சுயஉதவிக்குழு பெண்கள் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை பாரதி பூங்காவை சுத்தம் செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தற்பொழுது பாரதி பூங்கா புத்தம் புது பொலிவுடன் சுற்றுலாவினரும் பொதுமக்களும் வந்து மகிழும் வண்ணமாக அமைந்துள்ளது மேலும் நகராட்சி ஆணையரின் உத்தரவின்படி பாரதி பூங்காவிற்கு உள்ளே சென்று புகைப்படம் எடுப்பதற்கு முன்கட்டணமாக ஐநூறு ரூபாய் வசூலிக்கப்படுகின்றது ஆனால் சிலர் முன்கட்டணம் செலுத்த முடியாது என்ற வாக்குவாதத்திலும் ஈடுபடுவதாக ஊழியர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் மேலும் பாரதி பூங்காவில் அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டுள்ளது அப்பலகையில் வெளி உணவுகள் எதற்கும் அனுமதி இல்லை என்றும் எழுதப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஊழியர்களும் பாரதி பூங்காவிற்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாவினரை சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கின்றனர் பல நாட்களாக பராமரிப்பு இன்றி காணப்பட்ட பாரதி பூங்கா தற்பொழுது நகராட்சி ஆணையரின் உத்தரவின்படி சுத்தம் செய்யப்பட்டு புத்தம் புதியதாக காட்சியளிப்பது குறிப்பிடத்தக்கது தெலுங்கு பிறப்பை ஒட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது சைத்ர மாதத்தின் முதல் நாள்தான் பிரம்மன் உலகத்தை படைத்ததாக பிரம்ம புராணத்தில் கூறப்படுகின்றது இந்நாளை தெலுங்கு வருடப்பிறப்பாக உகாதி என்று மக்கள் சிறப்பாக கொண்டாடுகின்றனர் எந்த ஒரு நல்ல காரியமும் இந்நாளில் தொடங்கப்பட்டால் அது சிறந்து விளங்கும் என்பது ஐதீகம் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் உகாதி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த ஆண்டும் உகாதி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் உகாதி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மேலும் உற்சவர் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பான அலங்காரத்தில் காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து கோவில் உட்புறத்தில் புறப்பாடு செய்யப்பட்டு தங்கமுலாம் பூசப்பட்ட மரத்தாலான தேரில் கொலுவிறக்கம் செய்யப்பட்டு விநாயகர் வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று முழு முதல் கடவுளான விநாயகரை தரிசனம் செய்தனர் புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் இயங்கி வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பள்ளியின் ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி கருவடி குப்பத்தில் சென்னை ராமகிருஷ்ணா மடத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இயங்கி வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பள்ளி ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை பள்ளியின் தாளர் கணேசன் வரவேற்றார் மேலும் புதுச்சேரி ராமகிருஷ்ணா மடத்தின் பொறுப்பாளர் நித்யேஷ் நந்த மகாராஜ் முன்னிலை வகித்து ஆசியுரை வழங்கினார் மற்றும் புதுச்சேரி அரசு செயலர் முனைவர் ஜெயந்தகுமார் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ரோட்டரி சங்க தலைவர் முனைவர் கிருஷ்ணராஜு ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா சங்கத்தின் செயலாளர் சுரீந்தர் பள்ளியின் இயக்குநர் நடன சபாபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கல்வியில் முன்னிலை வகித்த மாணவர்களுக்கு தகுதி சான்றிதழும் வருகை பதிவிற்கான சான்றிதழும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது மேலும் விழாவின் நிறைவாக பள்ளியின் நிர்வாக அதிகாரி ஸ்ரீராமலு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இயக்குநர் நடன சபாபதி முன்னிலையில் துணை முதல்வர் சுந்தரமூர்த்தி தலைமை ஆசிரியை ஜாஸ்மின் மற்றும் அனைத்து ஆசிரியை ஆசிரியர்களும் செய்திருந்தனர் சட்டவிரோதமாக ஆழ்துளை கிணறு அமைத்து தண்ணீர் கடத்திய டேங்கர் லாரியை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான பூத்துறை கிராமத்தில் பல ஆண்டுகளாக ஆழ்குழாய் கிணறு மூலம் தண்ணீர் எடுத்து டேங்கர் லாரிகளில் விநியோகம் செய்யும் கம்பெனி இயங்கி வருகின்றது இந்த கம்பெனி முறையாக அரசு அனுமதி பெறவில்லை என கூறப்படுகின்றது இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் அனைத்து கம்பெனிகளுக்கும் நிலுவை வரிகளை செலுத்த வேண்டும் உரிமத்தை புதுப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தார் அப்பொழுது கம்பெனிகள் ஒவ்வொன்றாக தங்களது நிலுவை வரிகளை செலுத்தியும் உரிமத்தை புதுப்பித்தும் வந்தனர் இதனிடையே இந்த தண்ணீர் கம்பெனி மட்டும் வரி செலுத்த முன்வரவில்லை பிறகு இந்த கம்பெனி குறித்து ஆய்வு செய்தபொழுது பல ஆண்டுகளாக கம்பெனி உரிமம் பெறாமலும் வரி செலுத்தாமலும் சட்டவிரோதமாக கிணறு அமைத்து தண்ணீர் எடுத்து விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரின் புகாரின் பெயரில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கடந்த மாதம் அந்த கம்பெனியை ஆய்வு செய்து சீல் வைத்துள்ளார் இந்நிலையில் கம்பெனி உரிமையாளர் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் அதற்காக கம்பெனியை திறக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் அதன் பேரில் கம்பெனியும் திறக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் சட்டவிரோதமாக டேங்கர் லாரியில் தண்ணீரை கடத்தி விற்பனை செய்து வந்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் தண்ணீர் கம்பெனிக்கு வந்து தண்ணீரை ஏற்றிக்கொண்டிருந்த டேங்கர் லாரியை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர் இது குறித்து தகவல் அறிந்து ஆரவல் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீரை கடத்திய டேங்கர் லாரியை காவல் நிலையம் எடுத்து சென்றனர் இதனை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் ஆயுஷ் மருத்துவமனையில் ஆயுர்வேத மருத்துவ பிரிவில் தொடர் மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் ஆயுஷ் மருத்துவமனையில் ஆயுர்வேத மருத்துவ பிரிவில் தொடர் மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் வாயில் ஏற்படக்கூடிய மூலநோய் பவுத்திரம் புண்கள் பற்றிய தொடர் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ராஜீவ்காந்தி ஆயுர்வேத அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்து டாக்டர் தீபக் கருத்துரை வழங்கினார் ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீதரன் முதன்மை ஆயுர்வேத மருத்துவ அதிகாரி டாக்டர் பத்மவத்மா முதன்மை ஆயுர்வேத பஞ்சகர்மா பிரிவு மருத்துவ அதிகாரி டாக்டர் பிரசன்ன லட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கருத்தரங்கில் ஆயுர்வேத மருத்துவர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரியில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு ஏப்ரல் பதினோராம் தேதி இயக்கப்படாது என்று ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் ஏப்ரல் பதினோராம் தேதி ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சைக்கு வருவதை தவிர்க்குமாறும் ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் இயங்கும் எனவும் ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது அதன்படி புதுச்சேரியில் ஒரு லிட்டர் பெட்ரோல் தொன்னூற்றி ரூபாய் இருபத்தி மூன்று காசுகளுக்கும் டீசல் ஒரு லிட்டர் எண்பத்தி ரூபாய் நாற்பத்தி மூன்று காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இனி வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் புதுவையில் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபாய் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வெள்ளி பத்து கிராம் எட்நூத்தி எண்பது ரூபாய் இத்துடன் ஏ என் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏ டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்